இனி எண்ணெயில் பொரிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. வெறும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டு கிறிஸ்பியான மெதுவடை ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது சுட சுட சாப்பிட்றதுக்கு நல்லாவே முறுமுறுன்னு இருக்கும். டயட்டில் இருக்கிறவங்களோ அல்லது எண்ணெயில் பொரித்து சாப்பிட விருப்பப்படாதவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு நம்ம எப்பயும் மாவு அரைக்கிற மாதிரியே உளுந்து ஊற வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உளுந்து எடுத்துகிட்டு நல்லா கழுவி ஒரு 2-3 தடவை நல்லா தண்ணி விட்டு கழுவிடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி விட்டு ஒரு 1 to 1.5 மணி நேரம் நல்லா ஊற விட்டால் போதும். இது வந்து நம்ம எண்ணெயில் போட போகிறது இல்லை, அதனால் எண்ணெய் உறிஞ்சாது. அதனால் நீங்கள் 1-2 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த ஊற வச்ச தண்ணியை வடிகட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த தண்ணியை விட்டு தெளித்து தெளித்து நம்ம இந்த மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எந்த அளவுக்கு மாவு எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி மிக்சிலேயோ அல்லது கிரைண்டர்லேயோ சேர்த்துக்குங்க. இப்போ நான் மிக்சிலேயே தான் மாவு அரைப்பேன். ஆனால் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து விப்பிங்கில் அடித்து எடுத்தோம்னா நமக்கு மாவும் நல்லா வந்து பூத்து வரும், கரெக்டான பதத்தில் அரைப்பட்டும் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இதுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தான் தேவைப்படும். நல்லா விப்பிங்கில் விட்டு விட்டு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா மாவு பூத்து வரும் பாருங்கள். இப்போ நல்ல கெட்டியாக இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்துருக்க மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ டயட்டில் நிறைய பேர் வந்து எண்ணெய் இல்லாமல் ஸ்நாக்ஸ் ஐட்டம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு இது சாப்பிட்றதுக்கு உளுந்து வடை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து நம்ம எண்ணெயில் பொரிக்க போகிறதில்ல இதை. இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துட்டு நல்லா 1/2 தட்டி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 2 to 3 tablespoons அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவை வந்து நம்ம மாவோட திக்னஸை பொறுத்து தாங்க. நம்ம கையில் வந்து எடுத்து மாவு தட்டுற பதத்துக்கு வரணும். அதனால் நீங்கள் மாவு கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிட்டாலும் பிரச்சனை இல்லை. கூட 1 tablespoon அளவுக்கு ரவை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அந்த மாவை அப்படியே ஊற விட்டுடுங்க. ரவை வந்து அப்போ தான் ஊறி கரெக்டான பதத்தில் வரும். இப்போ ரவை சேர்த்து நல்லா கலந்து ஊற வச்சுட்டேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் மாவு ஊறியிருக்கு. இப்போ இதை தட்டி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி இப்போ வாழையிலையோ அல்லது பால் பாக்கெட் கவரில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கவரில் நல்லா வந்து எண்ணெய் தண்ணி தொட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு மாவு எடுத்துக்கோங்க. மாவு வந்து இந்த மாதிரி எடுத்து நம்ம இலையில வச்சு தட்டிட்டு எடுக்கிற பதத்துக்கு இருக்கணும். கொஞ்சம் தளவாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் 1 tablespoon அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் தவிர ஒன்றுமே பிரச்சனை இல்லை இதில். இப்போ பாருங்கள் இந்த மாவு கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ இதை பொரிச்சு எடுக்க போகிறதுல நம்ம தோசை தவாவில் சுட்டு எடுக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி தோசை தவாவில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுடுங்க. இதை நீங்கள் ஏர் ஃப்ரையர்லேயும் செஞ்சு பார்க்கலாம். ஏர் ஃப்ரையரில் வந்து அடியில் பட்டர் ஷீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் வந்து இந்த மாதிரி தட்டி வச்சு சுட்டு எடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தட்டி போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த புசு புசுனே வரும். ஆனால் வந்து நம்ம எண்ணெயில் பொரிக்காமல் இருக்க போகிறோம். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உளுந்த வடை எண்ணெயில் பொரிச்சா அப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. அந்த மேலே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஃப்ளஃபியாக மொறுமொறுன்னு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி மட்டும் வராது. ஆனால் வந்து உங்களுக்கு டேஸ்ட்லேருந்து எல்லாமே நமக்கு நார்மலாக உளுந்த வடை பொரித்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். நிறைய பேர் எண்ணெயில் பொரிக்கிறதுனாலே உளுந்த வடையே அவாய்ட் பண்ணுவீங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப திருப்தியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி தோசை தவாவில் ஒன்று ஒன்றா தட்டி போட்டுக்கலாம். இதில் நீங்கள் ஒன்று கூட அந்த ஹோல்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டிங்கன்னா ஒன்றுமே நல்லா மொறுமொறுன்னு வரும். இப்போ இதை நீங்கள் வேக வைக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அந்த எல்லா பக்கமும் தீ உறவு செய்கிற மாதிரி ஒயிட்டி ஒயிட்டி விட்டு வேக வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயில் பொரிக்கிற மாதிரி நல்லா உப்பி இருக்குது பாருங்கள். இதை ரொம்ப சப்பச்சப்பையெல்லாம் ஆகாது. இப்போ இந்த மாதிரியே நல்லா மிதமான தீயில ஒரு பக்கம் வெந்திருக்கு, திருப்பி போட்டுக்கலாம். நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கு பாருங்க. நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது கொஞ்சம் குண்டு குண்டாக வரும். இது தோசை தவாவில் சுட்டு எடுக்கிறதால கொஞ்சம் சப்பச்சப்பையாக இருக்கு அவ்வளோதானே தவிர அந்த ஷேப் மட்டும்தான் மாறும். உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். இதை நல்லா நீங்கள் சுட சுட சாப்பிட்டுட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். நல்லா தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ 2 பக்கமும் நல்லா வந்து பொன்னிறமாக எடுத்து நம்ம எடுத்துடலாம். வெறும் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டு நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியான நம்மளோட உளுந்து வடை ரெடி ஆகிடுது. இதை நம்ம சுட சுட சர்வ் பண்ணும்போது அட்டகாசமாக இருக்கும். நல்ல ஒரு தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணி பாருங்கள். இப்போ இது உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃப்ளஃபியாக இருக்கும். நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நார்மலாக நம்ம உளுந்து வடை எண்ணெயில் பொரிச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். இது சுட சுட சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.